இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க தான் வர கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல உங்களை. வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? டீச்சர் புருஷன் குடிகாரன்னு தெரிஞ்சா எனக்கு தானே அசிங்கம். நாளைக்கு ஸ்டூடண்ட் என்னை எப்படி மதிப்பாங்க? மரியாதையை பத்தி நீ ஏன்ட்ட பேசுறியா? புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முதல்ல நீ எனக்கு கொடுற. நீ வேலைக்கு போகாட்டினாலும் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு குடிக்கிறதுக்கும் செலவுக்கும் பணம் கொடுத்து உன் மரியாதையை தானே வச்சிருக்கேன். டீச்சர் யார்? தெரிஞ்சவங்க. சரிங்க டீச்சர், வரேன். யா புருஷன் சொல்ல வேண்டியதானா? நீ இப்படி குடிச்சிட்டு வந்தேனா உன்னை எப்படி என் புருஷன்னு சொல்ல முடியும்? இந்த உலகத்துல எத்தனை பேர் குடிக்கிறான்? குடிக்கிறவங்களா அவனுக்கு பொண்டாட்டி புருஷன்ல நான் சொல்றாங்க. சொன்னா புரிஞ்சுக்கங்க, என் மானத்தை வாங்காதீங்க. நீ தாண்டி என் மானத்தை வாங்கிட்ட. எங்க உன் பிரின்சிபால் கூப்பிடுறே? இது வரைக்கும் பொறுமையா பேசிட்டு இருந்தேன், இனிமேல் பொறுமையா இருக்க மாட்டேன். ஏன் பத்திரகாலியா மாற போறியா? நான் உயிரோடய இருக்க மாட்டேன். கிளம்பு. என்ன பூஜாண்டி காட்டுறியா? இல்ல உண்மையா தான் சொல்றேன். உன் கூட தினமும் ரணவேதனை பட்டு ஒவ்வொரு நாளும் அழுது உன் வார்த்தைகளை கேட்டு தினம் செத்து செத்து வாழ்றதை விட ஒரேடியா போயிட்டா நிம்மதியா இருக்கும்ல? ரொம்ப சீன்படாத டீச்சர். என்ன ரஜேஷ் இவ்ளோ டென்ஷனா வர? டீச்சர் நம்மள பிரிச்சிடுவாங்கன்னு பயமா இருக்கு டீச்சர். ஏன் ரஜேஷ்? எங்க வீட்ல இனிமே டியூஷன் போவலன்னு சொல்லிட்டாங்க டீச்சர். என்னையும் என் வீட்டுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாருடா. என்னாலயும் இங்க நிம்மதியா இருக்க முடியல ரஜேஷ். பேசாம நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம் டீச்சர். ரஜேஷ் என்ன சொல்ற? ஆமா டீச்சர், அந்த ஒரு வழியை தர நம்ம சந்தோஷமா வாழ வேற வழியே தெரியல டீச்சர். பாக்குறவங்களா தப்பா பேசுவாங்க ரஜேஷ். நம்ம காதலை பத்தி அவங்க என்ன தெரியும் டீச்சர்? என்னை விட்டு உங்களால இருக்க முடியுமா? முடியாதுடா. அதே மாதிரிதான் உங்களை விட்டு என்னால வாழ முடியாது டீச்சர். நம்ம கஷ்டம் உங்களுக்கு புரியாது. நம்ம போறதுனால உன் வீட்டுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்டா. அதெல்லாம் ஒண்ணும் வராது, நான் பாத்துக்கிறேன் டீச்சர். ரஜேஷ் அப்ப என் கூட வரமாட்டீங்களா? என் மேல உங்களுக்கு பாசம் இல்லல்ல? ஓகே டீச்சர், நீங்க இல்ல நான் செத்து போயிடுவேன் டீச்சர். டீச்சர் டேய், நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியாதுடா. நீ இல்லைனா என்னால இருக்க முடியாது ராஜேஷ். டீச்சர் நீங்க ரெடியா இருங்க, நான் போய் ட்ரெஸ் எடுத்து வந்துறேன். அம்மா. ஆ எங்கடா கிளம்பிட்ட? ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், நான் போய் ரெண்டு நாள்ல வந்துறேன். அப்பாட்ட சொல்லிட்டு போப்பா. அதெல்லாம் முடியாது, நீயே சொல்லிக்க. அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்ப்பா. நான் போறேன் மா. சாந்தி, 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 எங்க போயிருப்போம்? Thank you.
என்ன அவசரம்? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏன்? ஆமா, இது வரைக்கும் எல்லாருக்கும் பயந்து பயந்து இருந்தோம். இப்ப யாருக்கும் பயப்பட தேவையில்லை. என்ன எப்படி அமைதியா உட்கார்ந்திருக்க? எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு. என்னவோ மாதிரினா? தப்பு பண்ணிட்டோமோன்னு உள் மனசு உறுத்துது. நீ ஏன் அந்த மாதிரி நினைக்கிற? நான் உன் கூட வந்தது தப்பு தானே? நீயா வந்த? நான் தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன். உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நீ கூப்பிட்டப்ப நான் யோசிச்சிருக்கணும்ல. நீ என்ன வாழ்க்கை அங்க வாழ்ந்துட்ட? ஒரு நாளாவது சந்தோஷமா வாழ்ந்துருப்பியா? நான் உன் கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் உன் முகத்துல சந்தோஷத்தையே பார்த்தேன். அதெல்லாம் சரிதான் ராஜேஷ், ஆனா நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. அந்த சந்தோஷத்தை கொடுக்க தான் நான் உங்களை இங்க கூப்பிட்டு வந்தேன். உனக்கு வயசு இருக்கு ராஜேஷ், நீ வேற நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, வேற யாருமே வேண்டாம். இல்ல ராஜேஷ், நம்மள இந்த சமுதாயம் ஏத்துக்காது. அவங்கள பத்தி நான் கவலைப்படல. இந்த சமுதாயத்துல தானே நம்ம வாழ்ந்தாகணும். இப்ப முடிவா என்ன சொல்ற? நம்ம ரெண்டு பேரும் வந்தது தப்புன்னு சொல்றேன். சரி, அதை விடு. ஏன் வந்தவனே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு போய் குளிச்சுட்டு வா.